ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம சாய் கிருஷ்ணா அவங்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன காஃபி அப்படிங்கிற மூவி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலர்ஸ் டிவியில் வந்து ப்ரீமியம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கங்க. காஃபி இந்த படத்தில் வந்து லீட் ரோலில் வந்துட்டு இனியா தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினே அவங்க தான். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியா வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் வந்துட்டு நல்லா வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆனாலும் கூட அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதனால வந்துட்டு அவங்க வந்து கேப் ஓட்டி அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இனியா வந்து அவங்க தம்பி மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க, அவரை நல்லா படிக்க வைப்பாங்க. அவரும் நல்லா படித்து வந்துட்டு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆவார். அதுக்காக அவர் மேங்களூர் போவார். அங்கே போகக்கூடிய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் டிராஃபிக் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் கிட்ட அவர் வந்து மாட்டிக்குவார். இந்த மாதிரி தன்னுடைய தம்பி வந்து ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து இவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இனியா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அவங்களுடைய அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு எப்படி வந்துட்டு அந்த கும்பலை வந்து டிஃபீட் பண்ணி இவங்க வந்து அவங்க தம்பியை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு இந்த காஃபி அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கதைக்களம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து அணுகியிருந்தாங்க. பிளாட் வந்துட்டு எப்பயுமே நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற அளவுக்கான ஒரு பிளாட் அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனாலும் கூட அது அவங்க சொன்ன விதம் அண்ட் அவங்க சொன்ன காரணங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். பிளாட் ரொம்பவே பழசாக இருந்தாலும் கூட மேக்கிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். அவங்க வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு இந்த படத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்ல நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஒரு சிலர் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் இந்த படத்துடைய ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வச்சு பார்க்கும்போது வந்து படம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே, நம்மளால் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ் வந்துட்டு இந்த படத்தோட ஒன்றி இந்த மாதிரியான ஒரு த்ரில்லரான ஒரு ஆக்ஷனான மூவிக்கு என்ன மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பிரசன்னா தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவருடைய மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, ஒரு பலமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து டீட்டெயிலிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் விட பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயம் இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படிங்கிறது தான். ஒரு 1.5 hour இந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு அந்த படத்தை முடிச்சாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு பெரிய பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படத்துடைய மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய மைனஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயமே என்ன அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே ஓவராக ஹை டோஸ் கொடுத்து எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ இவங்க வந்து ஒரு நார்மல் கிளாஸ் பொண்ணாக இருக்காங்க, பட் இருந்தாலும் கூட இவங்க அவ்வளோ பெரிய கும்பலை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணி அவங்கள வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே சினிமாத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பெரிய நெகட்டிவான தெரியக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கதா செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.5 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்ம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து பாருங்கள். இந்த மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர் இந்த ஜானர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.